அஸ்லாம் வலைக்கம் ஹாய் எவ்ரிவன் நான் என் பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு வெளில வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறோம் செடியெலாம் நட்டுருக்காங்க போலருக்கு அதுக்காக செடியெலாம் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க இவ வந்து பேசிக்காக அவங்க செடியெலாம் நல்லாவே வளர்ப்பாங்க நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு ஸ்கூல் போகிற வழியிலேயே நல்ல பெரிய பெரிய மரம் இருக்கும் இப்போ வந்து என்னென்னா டேட்ஸ் சீசனு அதனால வந்து குட்டி குட்டி மரத்தில் கூட டேட்ஸ்லாம் நல்லாவே காய்ச்சிருக்கோம் இந்த தடவை பொண்ணை ஸ்கூலில் விட்டுட்டு வந்து நான் லஞ்ச் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டேன் இன்றைக்கி வந்து மீன் கறி இருக்கேன் முன்னாடி நான் மீன் கறி வந்து ஆராய்ச்சிலாம் வைக்க மாட்டேன் சும்மா நார்மலாக தக்காளி கட் பண்ணி போட்டு தான் செய்வேன் இப்போ வந்து அராய்ச்சி வைக்கும் போது அது நல்லா டேஸ்ட்டு நல்லா ஸோ அதே அதை தான் நான் ஃபாலோ பண்ணி செஞ்சிகிட்ருக்கேன் ஃப்ரெஷ் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டேன் அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நான் ஸோ ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டு அதில் வந்து ஃப்ரை பண்ணது கொஞ்சம்தான் தான் இருந்துச்சு சரி ஓகே காலிஃப்ளவரும் அடுத்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி விட்டுட்டு ஃபஸ்ட்டு முதல்ல கரியோட வேலையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு அரைச்சதை திருப்பி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் தேங்காய் பால் புளியை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஃபிஷ்ஷை ஆட் பண்ணுவேன் ஆட் பண்ணி அதே கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவேன் அடுத்தது காலிஃப்ளவர் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காலிஃப்ளவர் ரெடி பண்ணுறது காலிஃப்ளவரை கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் தண்ணி தண்ணி கொதிக்க வச்சு உப்பு மஞ்சள் தூள் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் காலிஃப்ளவர் அதில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மசாலாஸ்லாம் போடுவேன் என்ன மசாலா போடுவேன் அப்படின்னா மிளகாத்தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்புல போடுவேன் மஞ்சள் தூள் நான் வந்து கான்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ண மாட்டேன் உடனே சாப்பிட்ற மாதிரி தான் கான்ஃப்ளவர் மாதிரிலாம் ஆட் பண்ண மாட்டேன் லேட்டாக சாப்பிட்றோம் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன் மா கடலை மாவு மட்டும் ஆட் பண்ணிக்குவேன் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் போடுவேன் நான் பெருங்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி பார்ப்பேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக கோட்டிங் ஆச்சுன்னா தண்ணி ஊற்ற மாட்டேன் கோட்டிங் ஆகலை அப்படின்னா தான் நான் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு அதை நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருவேன் ஈஸியாக செஞ்சிடலாம் காலிஃப்ளவர் பக்கோடா ஸ்கூலில் விட்டு வரும்போதே நான் சும்மா ஒரு கிளிப் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்